ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் ஒரு பணியை ஆற்றுகின்ற போது அந்த பணி சிறப்பு மிக்கதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு அந்த பணியின் தரத்துடன் கூடவே அதன் காலமும் கருத்தில் கொள்ளப்படும். சில நேரம் அந்த பணி தரமாக இருந்தால், அதே நேரம் அதனுடைய காலம் மிக அதிகமாக இருந்தாலும் இந்த தரத்தினால் நாங்கள் எதிர்பார்த்த பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். தரத்துடன் கூடவே அந்த பணியின் காலமும் மிக முக்கியம். அதே மாதிரி நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது முக்கியமில்லை, அது எவ்வளவு காலத்தினுள் செய்து முடிக்கப்படுகிறது என்பதும் கூட மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஏனென்று கேட்டால், காலம் மிகவும் மகத்துவமான பொக்கிஷம். அந்த காலத்தை நாங்கள் வீண் விரயம் ஆக்கினோமாக இருந்தால் அது கூட எங்களுடைய வாழ்க்கையில் பல பொன்னான தருணங்களை நழுவ விடுவதற்கு காரணமாகிவிடும். ஆகவே எங்களுடைய இலக்கு தரத்தை நோக்கி ஒரு பக்கம் இருந்தாலும் காலத்தை நோக்கி இருக்கின்ற போது அந்த இலக்குக்கான பெருமதியை நாங்கள் விரைவாக அடைந்துவிட முடியும். ஆகவே நாங்கள் காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய பணியை ஆற்றுகின்ற போது காலத்துக்கு பெருமதி கொடுப்பவர்கள் இந்த பணிக்கும் இயல்பாகவே பெருமதி கொடுப்பார்கள். நாங்கள் எவ்வளவு காலத்தினுள் அந்த பணியை முடிக்கின்றோம் என்பதில் வைத்தும் என்னுடைய பெருமதி, அந்த பணியின் பெருமதியை என்னால் நிர்ணயிக்க முடியும். அவ்வாறே என்னுடைய சுயமாற்றத்துக்கும் ஆன்மீக பெறுபவருக்கும் காலமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் சுயத்தை உணர்வதற்கும் சுய மாற்றத்துக்கும் இவ்வளவு காலம்தான் எடுக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. ஆனால் நாங்கள் குறுகிய காலத்தில் அதனுடைய புரிந்துணர்வையும் அதனுடைய தெளிவுத்தன்மையும் அதிகரித்துவமாக இருந்தால் ஆன்மீக இலக்கை நான் மிக விரைவாக அடைந்துவிட முடியும். ஆகவே எங்களுடைய முயற்சியில் காலம் ஒருபோதும் தடையாக அமையாது. தெளிவும் அதை நோக்கிய உற்சாகமும் தான் மிக முக்கியமான விடயமாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஆன்மீகத்தில் நீண்ட காலமாக இருப்பவர்கள் கூட சில விடயங்களில் புரிந்துணர்வு இல்லாது போனால் அவர்களால் ஆன்மீகத்தின் முழு பலனையும் பெற முடியாமல் போய்விடும். ஆன்மீகத்தில் குறுகிய காலத்தில் வந்தவர்கள் கூட அந்த தெளிவும் அந்த இலக்கும் அவர்களுக்கு தெளிவாகின்ற போது ஆன்மீகத்தின் முழு பெறுபரையும் அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் கடந்து சென்ற காலத்தை மீட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உரிய காலத்தை எவ்வளவுக்கு நான் பெறுமதியாக பாவிக்கின்றேன் என்பதில் என்னுடைய சிந்தனைகள் இருந்தால் ஆன்மீகத்தின் முழு பெறுபரையும் என்னால் அடைந்துவிட முடியும். இதில் ஆன்மீகம் என்பது சுயமாற்றத்துடன் கூடவே இறைவனின் முழுமையான பெறுபரை அடைவது. ஆகவே இந்த சுயமாற்றத்தையும் இறை பெறுபரையும் நான் உறுதிப்படுத்துகின்ற போது அது ஆன்மீகத்தின் முழு பெறுபராக கொள்ளப்படும். ஆகவே நான் காலத்தை கருத்தில் கொள்ள தேவையில்லை. இன்றிலிருந்து முயற்சி செய்தாலும் நாளையும் கூட ஆன்மீகத்தில் என்னால் முழு பெறுபரையும் அடைய முடியும். ஆகவே நான் ஒருபோதும் கடந்து வந்த காலத்தை மீட்க வேண்டிய அவசியமில்லை ஆன்மீக பெறுபேருக்கு. ஓம் சாந்தி.